ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் கிழக்கு கரையில் இருக்கிற சம்பூர் என்னும் பிரதேசத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரதேசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலையிலேருந்து கிட்டத்தட்ட 33 கிலோமீட்டர் தூரம் ஆகும். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் புளியடி சந்தி அப்படி இல்லைன்னா மணிக்கூட்டு கோபத்தடி என்ற இடத்துலேருந்து 6 கிலோமீட்டர் தூரமும் அமைஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் ஊருக்குள்ளே போவோம். கிழக்கு கரையில் பாரம்பரியமிக்க கிராமத்தில் ஒன்றான சம்பூர் பன்னெடுங்கால வரலாற்றை கொண்ட கிராமமாகும். இங்கு திரு கோணேஸ்வர பெருமானுக்கு தொண்டுகளை செய்கிறதுக்காக குளக்கோட்டை மண்ணால் புலவர்குடி என்னும் தலைமையில் குடிமக்கள் வந்து அமர்த்தப்படுறாங்க. இதை கோணேச கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுது. இந்த சம்பூரங்கிறது திருகோணமலை மட்டுமில்லாமல் கிழக்கு கரையில் உள்ள திருகோணமலை ஹாபர் அதாவது துறைமுகத்தை வந்து மிகவும் பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமாக காணப்படுது. அது நாங்கள் இப்போ ஆதாரத்தோடு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் திருகோணமலையில் இருக்க இயற்கை துறைமுகம். இது இலங்கைக்கு மட்டுமில்லை உலகளாவ ரீதியில் இரண்டாவதாக அமைந்திருக்க துறைமுகமாகும். இந்த துறைமுகத்துக்கு வார வழி இந்த சம்பூரண பிரதேசத்தை கடந்து தான் இந்த துறைமுகத்துக்குள்ளே வர முடியும். அதனால் இந்த சம்பூரண பிரதேசம் இந்த இலங்கை துறைமுகத்துக்கு ரொம்பவும் முக்கியமாகவும் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு இடமாகவும் காணப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சம்பூர் பிரதேசத்தில் நிறைய குளங்களும் வயல் காணிகளும் மேய்ச்சல் நிலங்களும் சேனை நிலங்களும் அதிக அளவில் காணப்படுது. விவசாயம், மீன்பிடி, கால்நடை வளர்ப்பு பிரதானமாக தொழிலாக கொண்ட மக்கள் இங்கு வாழ்கிறாங்க. அழகான கடற்கரையையும் வயல் நிலங்களையும் மேய்ச்சல் நிலங்களையும் குளங்களையும் அதிகமாக காணப்படுகிற இந்த சம்பூர் மிகவும் அழகான கிராமங்க. அதை நான் சொல்கிறத விட நீங்கள் நேரிலேயே வந்து பாருங்கள். அன்பாக பழகக்கூடிய இந்த மக்கள் இங்கே அதிகமானோர் காணப்படுறாங்க. இது புவியியல் ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடமென்றபடியாக இங்கு அதிகளவான நேவி காணப்படுது, அதாவது கடற்படையினர் காணப்படுறாங்க. யுத்தத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் இப்போதான் மீள்குடியேற்றங்கள் அமர்த்தப்பட்டு தங்களுடைய சேனை பயிற்சிகை மற்றும் விவசாயம் கால்நடை வளர்ப்பன பிரதானமான தொழில்களை இங்கே மறுபடியும் ஆர்வத்தோடு மேற்கொள்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது சம்பூரில் இருக்கிற குப்பைகளை கொட்டுற இடம் ஒன்று தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதை கடந்து போனோம்னு சொன்னால் இப்போ வட்டப்பிரச்சான் பெரிய பாலத்தை பார்க்க முடியும். யுத்தத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட இந்த இடம் மக்களுக்கே இல்லைன்னு சொன்ன பொழுது அகதி முகாமில் வாழ்ந்த மக்களால் போராடி இந்த ஊர் மீண்டும் மக்களுக்கே வழங்கப்பட்டது. இந்த பாலத்தை கடந்து வந்தால் முன்னுக்கு ஒரு சோதனை சாவடியும் இருக்குது. இதே வழியால் ரொம்ப தூரம் போனோம்னா யுத்த காலத்தில் மக்கள் தங்க வைக்கப்பட்ட அகதி முகாம்களும் அதற்கு முன்பாக பொது சந்தையையும் காணலாம். இதுதான் அந்த பொது சந்தை. இந்த ஊரில் அதிகளவான கால்நடைகளை வீதியில் பார்க்கலாம். ஒவ்வொரு சீசனுக்கும் சோளம், கச்சான், மரவள்ளி, வெங்காயம் என பயிற்சிகையும் நடைபெறுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மரவள்ளி பயிரிடப்பட்ட இடத்தை தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. இதை கடந்து போனோம்னா மாட்டு வண்டி பழக்கமும் இன்னும் இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு தாங்க இருக்குது. இதுக்கு அடுத்து நாவலடி சந்தி என்று சொல்கிற இடத்த பார்க்குறோம். இந்த சந்தியால் ஈச்சலம்பத்து, லங்கா பட்டினம், மற்ற பாதையால் கட்டப்பிரச்சான் என்ற இடத்துக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரை சேனை என்ற இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம். இந்த வீதியால் ரொம்ப தூரத்துக்கு போனோம்னு சொன்னால் கடற்கரை சேனை சித்தி விநாயகர் ஆலயத்தை பார்க்க முடியும். இது இந்த ஊரோட காவல் நிலையம். காவல் நிலையத்தை வீடியோ பதிவு எடுக்க முடியாது என்ற காரணத்தால் நான் வந்து உங்களுக்கு அதை காட்டல. இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையோட கடற்படை இராணுவத்தோட முகாம் தான் காணப்படுது. பச்சை பசையிலன்னு செழிப்பாக காணப்படுற இந்த இடத்துல வெங்காயமும் பயிற்சியை செய்கிறாங்க. இப்போ பார்க்குறீங்கன்னு சொன்னால் இதுதான் சம்பூரில் இருக்க பிரதான வைத்தியசாலை. இப்படியே நீண்ட தூரம் பயணம் செஞ்சோம்னு சொன்னால் சம்பூரில் இருக்கிற சம்பூர் மகா வித்தியாலயத்தை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த பாடசாலை.
இந்த பாதையாலேயே நாங்கள் ரொம்ப தூரத்துக்கு போனோம்னு சொன்னால் வரலாற்றுக்கு முந்தைய சித்தி விநாயகர் ஆலயத்தை பார்க்க முடியும். அடுத்ததாக நாங்கள் அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சித்தி விநாயகர் ஆலயத்துக்கிட்ட நாங்கள் வந்துட்டோம். சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாக இருக்க வீதியால் நாங்கள் வரலாற்று மிக்க சோழர் காலத்து கோயிலான ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த கோயில்கிட்ட வந்துட்டோம். இந்த கோயிலை பற்றி தனி ஒரு வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன், அது எதிர்வருங்காலங்களில் நான் பதிவேற்றுவேன். இப்போ நீங்கள் இந்த ஆலயத்தை மேலோட்டமாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த ஆலயத்தை விட்டு போயிட்டு இருக்கோம். இங்கே பக்கத்தில் இருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் வில்லு குளம்னு சொல்லுவாங்க. இந்த குளம் வந்து மிகப்பெரிய ஒரு குளம் இந்த இடத்துல இருக்கிற. இந்த பாதையால் நாங்கள் நீண்ட தூரம் போனோம்னு சொன்னால் கூனித்தீவு என்ற இடத்தை அடையலாம். ஸோ நாங்களும் போவோம். இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்க்குற இடத்துலையும் மக்கள் வந்து அவங்களோட வழிபாட்டு முறையை நடத்துவாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் இதை கடந்து போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதி முழுதும் வந்து வயல் நிலங்களாகவே காணப்படுது. அதற்கு மற்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா குளமாக காணப்படுது. அதாவது இங்கேருந்து தெரியல, அந்த பகுதி முழுதும் வந்து இலங்கையில் உள்ள இராணுவத்தினர கட்டுப்பாட்டில் இருக்குது, அதாவது கடற்படையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த பாதையாலே நாங்கள் போய் கொண்டிருக்கோம் ரொம்ப தூரத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கான்கிரீட் வீதியிலிருந்து கிரேவல் ரோட்டுக்கு வந்துட்டோம். அதாவது சம்பூர் என்னும் இடத்துலேருந்து கூனித்தீவு என்ற பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கோம். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி எல்லா ரோட்டும் இப்படி தான் ஆஃப் ரோட்டாக தான் இருக்கும். இன்னும் இங்கே வந்து அபிவிருத்திகள் நடைபெறலை. இந்த வீதியாலே நேராக போவோம். எவ்வளோ தூரம் போகிற இடங்களுக்கு தெரியல, போயிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஏதோ கட்டிடம் தெரியுது, பக்கத்தில் போய் என்னென்னு பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கூனித்தீவில் இருக்கிற நாவலர் பாடசாலை. இதை கடந்து நாங்கள் போயிட்டு இருப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாடசாலை தான் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இடம். இந்த குளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அங்கே பார்த்த அந்த வில்லு குளம் தான் இங்கே வரைக்கும் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய குளம். என்னோடய கூகுள் சேட்டலைட் வியூவில் பார்த்தீங்கன்னா கூட இந்த குளம் ரொம்ப பெரிதாக தெரியும். இப்போ இங்கேருந்து நாங்கள் அங்கே ஒரு ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போக போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இது ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயம்னு சொல்கிறது. மதம் சார்பற்று இந்த ஆலயத்தில் வந்து அனைவரும் வழிபாடு செய்வார்கள். இதுக்கு அடுத்த காட்சிகளை பகுதி ரெண்டில் பார்ப்போம். கப்பல்கள் ஹாய் சொல்லுங்க. அப்படியே போய் எங்க இருக்குதுன்னு கேட்போமா.